கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கிறது, நீங்கள் எங்களை பார்க்கிறது. நிறைய பேர் இந்த நாளை குறித்து வச்சு டைரி வச்சு எழுதி நீங்கள் அதை பயன்படுத்துறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அப்போது நம்ம வீட்டு மக்கள் பூமியிலேயும் பரலோகத்திலையும் சிறந்தவர்களாக இருக்கணும். நம்ம பேத்தி சொல்லுவா குட், சின்ன 2.5 வயசு சொல்லுவா குட் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல விதத்தில் நீங்கள் இருக்க உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கி ஒரு டிப்ஸா பப்ஸா, ப்ரெஷரை எப்படி அடக்கிறது? சில பேருக்கு ப்ரெஷர் வந்து முதல்ல அடக்கிறதை விட எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படியெல்லாம் வரும்? முதல் காரணமாக இருக்கிறது மன உளைச்சல். எதையாவது ஒன்றை போட்டு யோசிச்சுட்டு இருந்தால் அதனால் வரும். அடுத்து வர்றது நரம்புகள் எல்லாம் சுகர்னாலேயோ வயது முதிர்ச்சினாலேயோ சுருங்கி விட்டால் ரத்தம் அதுக்குள்ளே போகாததுனாலே இருதயம் துடிக்கும், நிறைய துடிச்சு அதுக்கு வேலை உண்டாகும், அதனால் வரும். கிட்னியில் பிரச்சனை இருந்தால் ப்ரெஷர் வரும். கணையத்தில் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சரியாக சுரக்காவிட்டால் ப்ரெஷர் வரும். சரியா? இப்படி ஒரு 4-5 விதத்தில் ப்ரெஷர் வரும். நீங்கள் என்ன செய்யணும், எந்த காரியத்திலே உங்களுக்கு ப்ரெஷர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். மன உளைச்சலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது. மன உளைச்சல் இருந்தால், இப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் இருந்தது, எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க பிரதர். நான் கூட நினச்சேன், நம்ம யோசிக்கிறோமோ, துக்கப்படுறோமோ, ஏன்னா கவலை இருக்கும். நிறைய பேர் வந்து தங்கள் வியாதிகளை சொல்லும்போது கவலை இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாக தாக்குற அளவுக்கெல்லாம் கவலை இல்லை. நான் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அதை செபிக்கிறேன். அது எல்லா ஊழியக்காரருக்கும் இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. அப்போது முதல்ல கண்டுபிடிங்க மன உளைச்சலாக. ஒருவேளை வீட்டில் திருமணமாகாத ஒரு மகள் இருந்தால் பார்க்க பார்க்க உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும். திருமணமாயிட்டு கணவன் மனைவி சண்டைனா அது வந்துடும். அப்போ அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் அதுக்கு என்ன மாற்று வழியோ அது நீங்கள் செஞ்சுக்கிறணும். சரியா? சந்தோஷமாக வச்சுக்கிறணும் மனசை. ரெண்டாவது, உங்களுடைய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்களுக்குள்ளே ரத்தம் சுருங்கிருச்சு, அந்த நாளங்கள் சுருங்கிருச்சுன்னா வரும். இப்போ அதுக்குள்ளே காரியத்தை பார்க்கணும். அப்போது பொத்தம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோங்க அப்படின்னு மாத்திரை எடுக்கிறத நீங்கள் கைவிடணும். ஒரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கலாம். கிட்னி எப்படி இருக்கிறது, கணையம் எப்படி இருக்கிறது, இரத்த நாளங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு முதல்ல உங்களை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு கிட்னியில் கிரியாட்டின் யூரியா கூட இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள காரியங்களை நீங்கள் செய்யுங்க. நிறைய நீர் காய்கறிகளாக சாப்பிடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து நல்ல விடுதலை இருக்கும். மாத்திரையை நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு விடுதலை வந்துடும். அப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் முதல்ல எதனால் வருகிறது என்று கண்டுபிடிக்கணும். ஒட்டு மொத்தமாக ஒரு ப்ரெஷர் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது மாத்திரையை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது. அதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்றால், காலையில் வெறும் வயிற்றில் வெண்டைக்காய், முன்னால் சொல்லியிருக்கிறேன், வெண்டைக்காய் சாப்பிட்றது கொஞ்சம் பழகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். முதல்ல நல்ல வெந்நீரில் வெண்டைக்காயை போட்டுட்டு, பிஞ்சு வெண்டைக்காயை டக்குன்னு எடுத்துடணும், போட்டுட்டு எடுத்துடணும். அது போட்டுட்டு எடுத்து அதை பச்சையாக ஒரு 4 அல்லது 5 வெண்டைக்காய்கள் காலையில், நிறைய இருக்கிறவங்க மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கெல்லாம், காலையில் ஒரு 4-5, சாயந்தரத்தில் ஒரு 4-5. அது 10 கிலோவும் சாப்பிட்லாம், ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது இல்லையா? இதை சாப்பிட்றேன்னு மாத்திரையை நிறுத்திடக்கூடாது, நடைப்பயிற்சி நிறுத்தக்கூடாது, ஆகாரத்தில் எப்படியோ வாழக்கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறோன்னு இதை நடத்தினா நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். ஆமேன், ஆமேன். இப்போ நமக்கு முக்கியம் வந்து வசனம்தான். இருந்தாலும் ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? எந்த சுவருமே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, உங்களை கொண்டு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இதோடு உங்கள் வாழ்க்கை முடியல, கர்த்தர் நடத்துவார். இப்போது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் வந்து முத்திரை போட போகிறாரு. அந்த முத்திரை யாருக்கு பிரதர் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நமக்கு தான் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்போ நீங்கள் தான் யூதன் என்று
வேதம் சொல்லுது, சுட்டி காட்டுது, நீங்கள் தான் ஆபிரகாம் பிள்ளை, நீங்கள் தான் கடவுளுடைய பிள்ளை, நீங்கள் தான் இதுக்கு இஸ்ரவேலன், உண்மையான இஸ்ரவேலன் நீங்கள் தான் என்று சொல்லுகிற பொழுது நாலில் 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 அது அவர்களுக்குன்னு போக முடியுமா? அப்போ இதுக்கு பதில் சொல்லணும் இல்லை இல்லையா? இது ஊழியக்காரர்கள் கூட இதை குழப்பி விட்டுறாங்க விசுவாசிகளுக்கு, அது அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. நமக்கு வந்து ரெண்டாதிகாரம் மூன்றாதிகாரம் வெளிப்படுத்தல், அதோடு நம்முடைய வாழ்க்கை முடியுது. யாருக்கோ அவன் அடிபடுறான், பட்டுட்டு போகிறான். இயேசுசாமி கதையும் அப்படி தான் இருந்துச்சு பார்த்துக்கோ. அதாவது ஏசாயா 53 அதிகாரத்தில் அவர் அடிபட்டு நொறுக்கப்பட்டு இருந்தார், அவர் தேவனால் அடிக்கப்பட்டார் என்று நாம் அதை எண்ணாமல் போனோம். இன்னைக்கு கூட சிலுவை தியானத்தில் எல்லாருமே பார்ப்போம் இல்லையா, 53 ஏசாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பாரு. அப்போ நம்ம இன்றைக்கி சிலுவை தியானத்தில் என்ன பார்க்குறோம், 40 நாள் நாம் வந்து இயேசு சுவாமியை தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஐயோ பாவம் இயேசுவை அடிச்சிட்டாங்க, 39 சாட்டையில் அடித்தாங்க, அது எப்படி அடித்தாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்துச்சு, இதையே பார்த்துட்டு போயிடுறோம். அது கூட என்ன சொல்லுது பாரு, அதில் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் 3 வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாத்தியா, அவர் நமக்காக தான் அங்க சிலுவையில தொங்கினார், நமக்காக தான் பாடுபட்டார். நம்ம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, இது தேவனால் அடிக்கப்படுறாரு, எதுக்கோ அடிக்கப்படுறாரு, குருத்தோலையை கட்டுறதும் அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. அன்னைக்கு பார்த்து நம்ம அப்படியே முகத்தை அப்படியே வச்சுருக்கிறதும், அன்றைக்கி மாம்சங்கள் புசிக்காமல் இருக்கிறதும், இது வந்து ஒரு சடங்காச்சாரமாக அதை அனுசரிக்கிறதும் அல்ல. இயேசு சுவாமி ஏன் சிலுவை சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் நமக்காக மரித்தார் என்று பார்த்தால், ஒரு காரியம் பிசாசை மிதிக்கிறதுக்கு, பாவங்களிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு, அது ஒரு பக்கம் அவருடைய ஊழியம். அது நமக்கு விடுதலை தந்தாலும் நமக்கு பெரும்பகுதியாக அதில் பங்கு இல்லை. ஆனால் பங்கு என்ன அப்படின்னா, இயேசு சுவாமி நீங்கள் பேதுரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக சொல்லியிருக்கிறார், அவருக்கு அவர் நமக்கு முன்பதாக நடந்து, 1 பேதுரு 2 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காகவே அதாவது என்ன, நன்மை செய்து பாடுபட்டு அடிக்கப்பட்டதற்கு இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வச்சு போயிருக்கிறார். ஒரு மாடலா அவர் சிலுவையை தூக்கி இருக்கிறார். இப்படிதான் சிலுவைனா, இதுதான் சிலுவைனா அவமானம், சிலுவைனா துன்பம். அதான் இயேசுசாமி 10:38 மத்தையிலெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அருகன் அல்ல. அப்போ இயேசு சிலுவை சுமந்தார், இயேசு சிலுவை சுமந்தார், அவர் எத்தனை அடித்தாங்க, அதுக்குள்ள ஆணி எவ்வளோ நீளம், அதுக்கு எவ்வளோ தூரம் உள்ளே போ, அவருடைய கால்கள், இது உனக்கு எதுக்கு ரொம்ப டீட்டெயில், நீ சுமக்கிறாயா, நீ சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாயா, இதுதான் மேட்ரை தவிர அதை சொல்லி சொல்லி பார்த்து நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை. இப்போது 1 கொரிந்தியர் 1:18 என்ன சொல்கிறதுனா, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கோ அது மிகுந்த பலனை தருகிறேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது சிலுவையை நம்ம தியானிக்கிறோம், எப்படி எதுக்கு தியானிக்கிறோன்னா, நமக்கு அந்த சிலுவை வரும்பொழுது இயேசு எப்படி சுமந்தாரோ அதை சுமக்கணும் நாமளும் என்பது தான் சத்தியமே தவிர, அந்த 40 மாத்திரம் தியானித்து போகிறது. அப்போ யாரோ அடிபட்டார், இயேசு இப்படி பாட்டுப்பட்டார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே சிலுவை பாட்டு தான். ஒரு ஊருக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ண போயிருந்தோமா, அப்போது அது பார்த்தா லெந்தன் காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போது வழக்கமாக நான் வந்து ஒரு பாடலை பாடிட்டு அப்போது கடவுளுடைய பிரசன்னம் உணரலை அப்படின்னா ஜபம் பண்ணுவேன். அப்பவும் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பிரதர் பாட்டிலையும் மேடையில் ஜெபிச்சு தான் நீங்கள் பிரசன்னத்தை உணர்றீங்களா அப்படின்னு கேட்கலாம்.
எனக்கு என்னன்னு தெரியல, அது போயிடுச்சு. அந்த அந்த தேவனுடைய பிரசன்னம் முதல்ல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்புவேன், சரியா? அப்போது ஒரு பாடலை பாடிட்டுருக்கிறேன், அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணேன், மறுபடியும் வேறொரு பாடலை பாடினா அங்கேருந்து பாஸ்டர் சொல்லி விடுறாரு, ஒருத்தர் வேகமாக ஓடி வராரு. நான் ஏதோ பாம்பு கும்பு கூட்டத்தில் நுழைஞ்சிருச்சு போல இருக்கு, என்னை நோக்கி தான் ஓடி வர்றாரு. ஐயா 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 ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம், நான் என்ன அப்படின்னு மைக்கை கொஞ்சம் வச்சுட்டு என்னன்னு கேட்டால், இது வந்து தவறு காலங்கள், சிலுவை பாடுகள் தியானிக்கிற காலங்கள், நீங்கள் இந்த பாட்டு படிக்கக்கூடாது, சிலுவை பாட்டை தான் படிக்கணும் அப்படிங்கிறார். வேறு அப்போ அந்த அளவுக்கு நம்ம பாரம்பரியமாக அந்த சிலுவை பாட்டை படித்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் ரட்சிக்கப்படலை. சரி, அப்போது சிலுவை என்பது இயேசு சுமந்துட்டார், நீ சுமக்கணும் நான் சுமக்கணும் என்பது தான் சத்தியம். நீயும் நானும் சுமக்காமல் இயேசுடைய சிலுவையை மாத்திரம் இன்னும் தியானித்து கொண்டு இருந்தால் நம்ம துரோகிகளாக யூதர்களாக இருக்க முடியாது, புரியுதா? அப்போ அதே போல தான் நீனும் ஒரு யூதன் அப்படின்னு பைபிள் உன்னை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிற பொழுது, இல்லை 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 அது அவங்களுக்கு தான் யூதர்கள், நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ உன்னை யூதன்னு சொல்லி அவர் விரல் நீட்டி காட்டுது வேதம், இல்லையா? சரி, அப்போது இந்த யார் உண்மையான யூதன் அப்படின்னு நம்ம பார்த்தா ரெண்டே விஷயந்தான், ரொம்பலாம் நிறைய பார்க்க வேண்டாம். முருதைக்காயை பார்த்தா ரெண்டு விஷயம், ஒன்று அவர் என்ன பார்த்தோம், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். நீ நன்மை செய்கிறவனாக இருந்தால்தான் பைபிள் நிறைய நன்மையை குறித்து பேசுது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார், நீங்களும் நானும் நன்மை செய்கணும், அதுதான் உண்மையான யூதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லையா? அதை குறித்து தான் நம்ம வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. பாரு, எபிரேயர் 13:16, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பழிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 Corinthians 8:6-7 வாசிக்கிற பொழுது, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். வசனம் 150 தெரியும், பெருகிட்டீங்க. பிரசங்கம் பண்ண சொன்னால் என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணுவீங்க, பெருகிட்டீங்க. சபையில் பெருகிட்டீங்க, காணிக்க கொடுக்கறதுல பெருகிட்டீங்க, தர்ம காரியத்திலையும் பெருகுங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறார். பார், நீங்கள் எல்லாத்துலேயும் பெருகிட்டீங்க, சரி, பெருக்கம்னா என்ன, பூரணம் அடைஞ்சிட்டிங்க. நீங்கள் இப்போ ஊழியம்னா உங்களை கேட்காமல் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த முடியாது, கன்வென்ஷன் கமிட்டியில் இருக்கிறீங்க, செக்ரட்டரியாக இருக்கிறீங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தர்ம காரியத்தில் பெருகி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாரு. பார், இந்த காரியங்களிலும் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். நீதிமொழிகள் 3:27-28 இப்படி சொல்லுது. பாரு, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கிற பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உள்ள அயலானை நோக்கி நீ போய் திரும்பி நாளைக்கு வா என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தான் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார், நீ எடுத்துக்கலாம் யாக்கோபு 2:10. இந்த விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக எழுதுகிறார் யாக்கோபு. பாரேன், 13 படியேன், 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புனா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20:11, 10:11 அங்கே வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சிறியோர் பெரியோர் பெரியோர் எல்லாருக்கும் எதன் அடிப்படையில் அங்கே நியாய தீர்ப்பு வழங்குறாங்க? புத்தகங்கள் திறக்கப்படுகிறது. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு அந்த வசனம், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்படுகிறது.
புஸ்தகங்களில் எழுதி இருக்கிறபடியே அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். புஸ்தகத்தில் யார் எழுதுனா, யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும் இல்லை, யார் எழுதியிருப்பா? அதுக்குள்ள வசனம் எங்கே இருக்குது? மல்கியா 3:16. அருமை, மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவர்களுடைய உடன்படிக்கையை கை கொள்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கே பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டுவேன், அழகான வீடு, வீட்டு முத்தத்தில் உட்காந்து நம்ம இப்படியே தியானிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், நம்ம வீட்டு மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் வந்து எதையோ ஒன்று இங்கே நான் ரெடி பண்ணி அதை டைப் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பேசுகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், நன்மை செய்கிறதை பற்றி பேசுனா நான் என் வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்திருக்கணும் இல்லையா? பரிசுத்தத்தை பற்றி பேசுனா நான் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் ஒரு தேவதூதன் நிற்கிறார், அவர் கையில் ஒரு டைரி இருக்குது, அந்த டைரியில் எழுதுகிறார் பால்ராஜ் மோசஸும் பூமணியும் என்ன பேசுகிறார்கள், அவர் பேசுகிறதும் ஒரு வாழ்க்கையிலும் சரியாக இருக்குதா, அவர்கள் பேசுகிறது சரிதானா, அதை எத்தனை பேர் கவனிக்கிறார்கள், அந்த கவனிக்கிறவர்கள் இதை குறிப்பெடுக்கிறார்களா, அந்த கவனிக்கிறவர்கள் வந்து அதை கடைப்பிடிக்கிறார்களா, இல்லைன்னா இங்கே வாங்கி இங்கே விட்டுடுறாங்களா, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ ரெக்கார்ட் ஆன உடனே இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன், நல்ல ஊழியக்காரன் மாதிரி பேசுகிறேன், வீட்டில் போய் நான் பாவம் செய்கிறேன்னா அங்கேயும் நான் எழுதப்படுது புக்கு, நான் பாவம் செய்கிறான், இவன் வந்து இப்படி செய்கிறான். இந்த புக்கு எல்லாமே நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு போய் ஏசப்பாவுடைய டேபிளில் கொண்டு இந்த தேவ தூதர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். மத்தேயு 18:10 இப்படி சொல்லுது, நீ இந்த சிறியர் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் நித்தமும் டெய்லி, நித்தமும்னா டெய்லி அல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு சன பொழுதிலும் பிதாவை தரிசிக்கிறார்கள். போயிட்டு என்ன சொல்லுவாங்க அங்கே, பிதாவே, அவர் கேட்பார், பிதா கேட்பார், பரலோகத்தில் முன்பு நான் இங்கே சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை, பெரிய அலுவலகம் இருக்கிறது, அந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அலுவலகம் இருக்கிறது, அந்த அலுவலகத்தில் மனுஷன் செய்கிற, இப்போ நீ பிறந்த அன்னைக்கும் உனக்கு அங்கே அலுவலகம் ஓப்பன் பண்ணப்படுவாங்க, திறந்துருவாங்க, அதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10 தேவ தூதர்கள் நியமிக்கப்படுவாங்க அவரவர்களுடைய அழைப்பை பொறுத்து, சரியா? இப்போ இதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அப்போது அந்த தேவ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பூமியிலே இவர்களுக்கு வாழ்கிற நாட்களெல்லாம் முழு பாதுகாப்பு கொடுக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர்களால் இயன்ற அளவு தடுக்கணும், அப்புறம் இந்த மாதிரி அவர்களுக்கு உணவு சப்ளை எல்லாமே கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது அந்த அலுவலகத்திலே ஒரு தனி பிரிவு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டிஸ்பிளேயில் என்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கே காணப்படும், கண், மூளை, வாய், இது ஏதாவது பழுதாகுதா அப்படின்னு அங்கே கவனிச்சுட்டே இருப்பாங்க, அது எப்படி ஓடுகிறது இதெல்லாம் கவனிக்கிறாங்க, சிந்தனைகளை கவனிக்கிறாங்க. ரோமர் 2:16 இவ்விதமாக சொல்லுகிறது, மனுஷனுடைய அந்தரங்கங்களையும் நியாயம் தீர்ப்பார். அப்போ மனுஷன் நினைக்கிற நினைவு முதற்கொண்டு அங்கே ரெக்கார்ட் ஆகுது பரலோகத்தில், என்னுடைய அலுவலகம் ஒன்று அங்கே இருக்குது, எனக்காக ஒரு அலுவலகம் இருக்குது, என்னுடைய அலுவலகம் அல்ல. அப்போது அங்கே உள்ள காரியம் எல்லாம் A to Z, அவன் பிறந்த நாள் முதல் எங்கே இருக்குது, 139 சங்கீதம் 16 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மனுஷனுடைய அவயவங்கள் உருவேற்றப்படுகிறதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ திருமணத்தை எழுதாமல் இருப்பாரா, வேலை எழுதாமல் இருப்பாரா, அப்போது மற்ற காரியங்கள் எழுதாமல் இருப்பாரா, இவைகள் எல்லாம் அங்கே ரெக்கார்டில் இருக்கும். அவன் பேசுறது, அவன் நடக்கிறது, அவன் பாவம் செய்தது, விழுந்தது, ஜபித்தது, ஜபக்குறிப்புகள், நிறைவேறாத ஜபக்குறிப்புகள், நிறைவேறின ஜபக்குறிப்புகள். இப்போ பிதா வந்து பால்ராஜ் மோசஸுடைய ஃபைலை, தூதனை கூப்பிட்டு அவனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த தேவ தூதர் முழு ஃபைலையும் கொண்டு போய் அங்கே இன்னென்ன நடக்கு, இன்னென்ன நடக்கு, இதை இதை செய்தேன், அவன் உணர்த்தினியா, அவன் வந்து சத்திய வழியில் நடத்தினியா அப்படின்னு தேவ தூதரில் கேட்கும்போது அவர் இன்னொரு சந்தர்ப்பம் கொடு அப்படின்னெல்லாம் பேசுவேன். அந்த புத்தகங்களை கொண்டு வந்து நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சொல்லப்பட்டபடி அந்த
புத்தகங்களில் எழுதியிருக்கிறபடியே நியாய தீர்ப்பு கொடுக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தில் நம்ம எப்படியோ வாழ முடியாது, எப்படியுமே இருக்க முடியாது. நம்முடைய கண்ட்ரோல் முழுவதும் அங்கே இருக்கிறது. நம்முடைய ஜனனாலும் நம்முடைய மரணனாலும் குறிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் எவ்வளவு தூரம் பண்ணுறாருன்னா ஆண்டவர் நமக்காக, இல்லையா? அப்படி இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு உண்மையான யூதனாக இருந்தால் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது இருக்க வேண்டும். நீ ஒருத்தருக்கு ஏழைக்கு இறங்கிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ இப்படி எடுத்துக்கிறோமே, இப்போ எனக்கு ஒரு விபத்து வரப்போகுதுன்னு வச்சுக்கிறோம், எனக்கு ஒரு நியாய தீர்ப்பில் வந்து ஒரு பழி வரப்போகுது ஏதாவது ஒன்று வச்சுக்கிறோமே, இப்போ நான் செய்த ஏதாவது நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைகள் போய் அந்த முன்னால் நிற்கும், பா இறங்குமாப்பா இந்த பால்ராஜ் மோசஸ் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறான். இந்த நூற்றுக்கு அதிபதி சம்பவத்தில் நீ வாசிக்கிற பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதியை இயேசுவாமி நேசித்ததுக்கு இந்த சீஷர்கள் மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் நமக்காக தேவாலயங்களை கட்டி கொடுத்தார், நம்முடைய மக்களை அவர் நேசிக்கிறார், நம்முடைய மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சரி, அவருக்கு வந்து நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறார், இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த பகுதியை சீக்கிரமாக முடிக்கப் போகிறோம். அப்போ யூதன் என்பதற்கு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தன் ஜனத்தின் அழிவுக்காக அவன் மறிக்கக்கூட ஆயத்தமாக இருப்பான். இப்போ யூதர்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி வந்த உடனே முதல் முதல்ல மொர்தெகாயும் எஸ்தரும் தான் போய் தேவ சமூகத்தில் உபாசம் இருந்தாங்க. முதல் முதல்ல எஸ்தர் சொல்கிறார், நான் செத்தாலும் சாகிறேன். இன்றைக்கு பாரு, இயேசுவாமி சொல்கிறார் யோவான் 15:13, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் விலையேற பெற்ற அன்பு வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ரெண்டே விஷயம் நம்ம நிறைய பார்க்க வேண்டாம், யூதனாக இருக்கியா இல்லையா அப்படின்னு என்ன தெரியும், இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் நன்மை செய்யணும், ரெண்டாவது உன் சகோதரர்களுக்காக நீ போராடி ஜெபிக்கணும், போராடி பிரயாசப்படணும், அவருடைய அழிவுக்காக அவர்கள் மறித்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை செய்கிறவர்கள் யூதர்களாக எண்ணப்படுவார்கள். அப்போது நீங்களும் யூதர்கள் தான். நான் யூதன் எப்படி எப்படி தெரியும், உங்களுடைய ஜபத்தை வச்சு தெரியும், நீங்கள் இரவு நேரம் முழிச்சிருக்கிறத வச்சு தெரியும், நல்லா தூங்குறீங்களா இல்லது முழித்த உடனே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஜபக்குறிப்புக்காக ஜபிக்கிறீர்களா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்போம். இல்லை நீங்கள் ஜெபிக்கிற பிரதர், நான் வந்து நைட்டு 12 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறேன், என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய படிப்புக்காக, எல்லாம் உன் குடும்பத்துக்காகவே ஜெபிச்சிட்ருக்கேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காக யார் ஜெபிப்பா, உன் சத்ருவுக்காக யார் ஜெபிப்பா, உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதிருங்க, கால் வழங்காமல் போயிடும், கை வழங்காமல் போயிடும் அப்படி சொல்லாதீங்க, இல்லையா? நானும் நீங்களும் யூதர்களாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று என்னது, நன்மை செய்யணும், ரெண்டாவது என்னது, மறிக்கக்கூட தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேறொன்றும் இல்லை. நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஏன் வியாதி வருது தெரியுமா, அவர்கள் வந்து சரியாக சாப்பிட்றதில்ல, தன்னை கவனிக்கிறதில்லை. நிறைய ஊழியக்காரர்கள், நீங்கள் உள்பட நான் உள்பட, தன்னை கவனிக்காமல் மற்றவர்களுக்காக நிற்கிறாங்க. தெரியும் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அல்சர் இருக்குது, தெரிஞ்சாலும் சாப்பாடெல்லாம் அப்படியே சரி போகுது. ஏன்னா அந்த மனபாரம் ஒரு தகப்பனுடைய இருதயம் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனால் அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இல்லையா? அப்போது இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஒரு இவ்வளவு தூரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7:3 ஒரு முத்திரை சீக்கிரமாக விழப்போகிறது. அந்த முத்திரை என்ன அப்படின்னா, அது மீட்கப்படும் நாளுக்கென்று கடைசி எழுப்புதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முத்திரை. அந்த முத்திரையில் என்ன இருக்கும் அப்படின்னா, பிதாவினுடைய நாமம், குமாரனுடைய நாமம், புதிய எருசலேமுடைய நாமம் அவனுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும். அந்த நாமத்தை வைத்து பார்த்தா தான் பிசாசு நடுங்குவான். அந்த நாமத்தை வைத்து தான் பரலோகம் உன்னை அடையாளம் காணும். அந்த நாமம் இருக்கும் பொழுது தான் உனக்கு எல்லாம் திறக்கப்படும். நீ போய் எவ்வளோ அடைக்கப்பட்ட நேரத்தில் போய் நின்றாலும் உனக்காக எல்லாம் திறக்கப்படும். எனவே நீங்கள் தான் யூதர்கள், நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லி இந்த நேரத்தில் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
எங்கள் முகவரி இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 62700005, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 0462235333 மற்றும் 0462235132. எங்கள் மின்னஞ்சல் முகவரி paul@jesuscomes.net.